ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. அட சாமி, ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டு சீட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது, பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்ட கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டுன்னு அடிச்சா பட்டுனு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் போட்டு அறிவாள் அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க, யாழ்த்து சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த, ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்த இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து கால வர்றியா? இத நான் ஒத்துக்கற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கிறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5-star ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிர மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பாவம் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு? நான் விட மாட்டேன். முதல்ல நான் கேட்டறா. நான் கட்டல. நீ கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லடா ஒரே வெட்டு. கட்டிறேன். ஓ மை காட், இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுற நாய ஐயர்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவ லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாள் கொண்டாங்க வெட்டி போடு. கட்டுற நாய பொட்ட, என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேக்குறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின் என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணை மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? ஆ, மாட்ட வேண்டியது. இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் ரெண்டு காலம் இல்லங்கறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்து கூட, குச்சிப்பூடி கத்து கூட, பரதநாட்டியம் கத்து கூட, கிச்சு கிச்சு தாத்தா மாளம் மாப்பிள. என் ரெண்டு கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels made in மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்தா இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போட மொட்ட. அம்மா தாயே, ராபிச்ச போடுங்க. அம்மா அம்மா தாயே, யோ நில்லு. ஏம்மா முந்தா நாள் ராத்திரி வெளியில வச்சு சொம்ப காணலன்னு சொன்னீல்ல? ஆமாப்பா, மறந்தே போச்சு. இந்த ராபிச்ச வர நேரம் பார்த்துதான் காணாம போச்சு. ஒருவேளை இவன் தான்ப்பா திருடி இருக்கணும். நான் எடுக்கல, நான் எடுக்கல, ஊருக்குள்ள நாடகம் போடக்கூடாதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி பிச்சை எடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் புத்தி பேதலிச்சு போய்
இந்த மாதிரி பண்ணிட்டல என்ன பண்ணிச்சிருங்கல எல்லாத அண்ணே நாளைக்கு நம்ம நாடை நடத்துறோம் வண்டி கட்டி விளம்பரம் பண்ணுங்க தம்பி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருமே நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்களே இந்த பாருங்க ஊரு கட்டுப்பாட விட இந்த நாடகத்து மேல நாம வச்சிருக்க நம்பிக்கைதான் எனக்கு பெருசு இந்த அற்புத கலையால நாட்டையே நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறப்ப இந்த ஊரையா கொண்டு வர முடியாது இந்த பாருங்க நாம எடுத்த முடிவுல நாம ஜெயிச்சு காட்டுவோம் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அபிமான அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் காணாத நடிப்பு தேரான இசை தெள்ளு தமிழ் பாடல் அத்தனை நிறைந்த ஓவியம் என்னையா ஊர் கட்டுப்பாடு நடத்துறாங்களா அதையும் பாத்துருவோம் உலம் அகில ஒரு காட்சி உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் சிலிர்ப்பூட்டும் அதிர்ச்சிகள் அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம் என்ன அப்படி பாக்குறீங்க பைத்தியகாரன் சொத்து கைக்கு வந்தாச்சு இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து சரியா சொன்ன பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அபிமான அகரமுத்தன் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும் கண்டு களிக்க தவறாதீர்கள் இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா என்ன சொல்ற நம்ம ஊர்காரங்களை இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன் எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும் இங்க நம்ம பைத்தியகார பாலுவுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம் கல்யாணத்தை நீங்க கவனிச்சீங்க இன்னையோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்டுறேன் இதுக்கு முடிவு நான் தான் சொல்லணும் இந்த பெருமாள்புரம் பூபதி ராஜா சொன்ன வார்த்தை எதுவுமே பொய்யா போகக்கூடாது கணக்கு அந்த அகரமுத்த இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல தெரியுங்க வா போகலாம் ஐயா ஊர் கட்டுப்பாடு மீறி அவங்க நாடகம் நடத்த போறாங்களாம் அவங்க வண்டி விளம்பரத்தை நானும் கேட்டேன் ஊருக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்க சொல்லுங்க யாராவது நாடகம் பார்க்க போனா அவங்களை அடிச்சு போட்டு கொட்டை கொளு சரிங்க வணக்கம் வணக்கங்க ஐயா நீங்க பெருமாள்புரம் பூபதி ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆமாங்க அது நான் தான் உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க அண்ணே இன்னைக்கு நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை பசியும் பட்டினியுமா கிடந்து வறுமையில வாடி நம்ம முன்னோர்கள் வளர்த்த நாடக கலை இது இன்னைக்கு நம்ம நடத்த போற நாடகத்தை பாக்குறதுக்கு யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இல்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி நாடகத்தை நடத்தி முடிக்காம கட்டுன வேஷத்தை நம்ம யாரும் கலைக்க கூடாது இது நம்ம நாடக தந்தை சங்கரதா சுவாமிகள் மீது சத்தியம் நீ சீக்கிரம் வேஷத்தை கட்டு பெருசு வெட்டி எடுத்து வாங்கப்பா வாங்க வாங்க